ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூவன். தமிழ் டப்பில் புதுசாக ரிலீஸ் ஆயிருக்க மூவி தான் கவனம். இந்த மூவியோட ரிவியூ குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்பரை வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கவனம், 2022 தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஆந்தாலஜி ட்ராமா மூவி அமேசான் ப்ரைமில் 2021 தெலுங்கில் ரிலீஸ் ஆன ஆந்தாலஜியை 1 இயர் கழிச்சு இப்போ தமிழில் பண்ணி ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மூவியை சுஜானா ராவ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவியில் யாராக நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரேயா சரண், நித்யா மேனன், பிரியங்கா, சிவான்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 டிஃப்ரெண்ட்டான ஆந்தாலஜி ஸ்டோரிஸை நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே ஒரே ஸ்டோரியாக ஒரே கான்ஃப்ளிக்டில் மாட்டிக்கிற மாதிரி நமக்கு ட்ராமா பண்ணி காமிச்சிருக்காங்க. இன்னும் டீட்டெயிலிங்காக ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டோரி, ஒரு 2 கிட்ஸோட ஸ்டோரி, அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் மதரோட ஸ்டோரியை பயங்கரமான ஒரு ட்ராஜடியிலேருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்கிறது ரொம்ப ப்ராப்பராக சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, சிங்கிள் மதராக ஸ்ரேயா சரண் அவங்க குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. துபாயிலேருந்து அவங்க ஹஸ்பண்ட் இவங்க கூட வந்து சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இவங்க அவங்க கை குழந்தையோட மலையில் மாட்டிக்கிட்டு உயிரோட திரும்ப தப்பிச்சு வந்தாங்களா இல்லையாங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது ஸ்டோரியோட பார்த்தீங்கன்னா, நமக்கு அதையோட ஹீரோ பிரியங்கா அண்ட் சிவா வந்து ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவா ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருப்பார். இந்த விஷயம்லாம் வீட்டுக்கு தெரிய வந்து அவங்க காதலுக்கு அப்போஸ் பண்ணுறதுனால ஹீரோ வீட்டை விட்டு வெளில போகிற டைமில் அந்த மலை வெளத்தில் மாட்டிக்கிறார். அவர் அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வந்தார், அவரோட ட்ரீமில் அவர் ஜெயிச்சாரா இல்லையாங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, காக்கா முட்டை ஸ்டோரி அப்படியே ரீமேக் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்கும். பட் இன்ட்ரெஸ்டிங்கான கிளைமேக்ஸை வைக்கிறங்கிற பேரில் கொஞ்சம் லைட்டாக சொதுப்பி வச்சிட்டாங்கிற மாதிரி தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். 2 ஸ்லம்ல வளர்ற சின்ன பசங்க ஒரு கேக் வாங்கி அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணணுங்கிற ஆசைக்காக காசு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் அந்த மலை வெள்ளத்தில் மாட்டிக்கிறதுனால அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய ட்ராஜடி என்னங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மூவியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் பார்த்தாலும் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபெஸ்ட்வே தமிழ் அப்படிங்கிற ரொம்ப நீட்டாக ப்ராப்பராக பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே 3 டிஃப்ரெண்ட்டான ஆந்தாலஜி ஸ்டோரிஸை ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தனித்தனியாக ப்ரெசென்ட் பண்ணாமல் நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே எல்லாருக்கும் காமனான ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி ரொம்ப அழகாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து அவங்க எப்படி தப்பிச்சு வராங்கிறத ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் செகண்ட் ஹாஃபில் ப்ளே பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாகவும் ட்ராமேட்டிக்காகவும் இருந்த மாதிரி தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். நீங்களும் அதே ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மூவியோட ஹைலைட்டடான பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவியோட ஸ்டோரின்ஸ் தான் சொல்லுவேன். இந்த 3 ஸ்டோரியுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனல் டச்சிங்காகவும் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேயருமே செகண்ட் ஆஃப் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லுவோம். அதுக்காகவே இந்த மூவி பார்க்கலாம். இந்த மூவியோட தேர்ட் ஃபஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்ஸ் எல்லாம் இளையராஜா சார் பண்ணியிருக்காரு. வேறு லெவல் எமோஷனல் டச்சிங்க்கு தேவையான நிறைய சீன்ஸ் எலிவேட் பண்ணுற மாதிரியான பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இதில் சூப்பராக செட் ஆயிருக்குன்னு சொல்லுவேன். சினிமோட்ராஃபி கலர்ஃபுல்லாக சூப்பராக நேச்சுரலாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஃப்ளட் போர்ஷன்ஸ் எல்லாமே VFX அண்ட் CG ஒர்க்ஸில் ரொம்ப சூப்பராக ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட டியூரேஷனே 2 மணி நேரம் தாங்கிறதுனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆந்தாலஜி எமோஷனல் ட்ராமா நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுனால பார்க்கலாம் தான் சொல்லுவேன். பட் ஸ்கிப்பபிளான ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்கிறதுனால லைட்டாக போரிங்னஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். இந்த மூவியோட மேஜரான ஒரு ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபார்மன்ஸாக இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே அவ்வளோ சூப்பராகவும் டீசெண்டாகவும் நடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த கேரக்டரில் அவங்க வாழ்ந்திருக்காங்கிறத கண்டிப்பாக இந்த மூவி பார்க்கும்போது ஃபீல் பண்ணிங்க. அவ்வளோ எமோஷனலாகவும் டச்சிங்கான கிளைமேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூவி வீக்கெண்டில் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஆந்தாலஜி ட்ராமா தான் சொல்லுவோம். இந்த மூவியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. அதனால் ட்ராமேட்டிக்காக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேரக்டருக்கு நடுவில் எஸ்டாப்ளிஷ் ஆக வேண்டிய கான்ஃப்ளிக் செகண்ட் ஆஃபில் தான் ப்ராப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃபில் ரொம்ப ட்ராமேட்டிக்காகவும் ஸ்லோவாகவும் இருந்ததுனால ப்ரெடிக்டபுளாக போயிடுச்சுங்க. ஸோ ககனா மூவி தமிழ் டப்பில் அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ககனா மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் 7/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காமல் டிஸ்லைக் போட்டு என் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை பை. சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.